என்னம்மா கோலம் போடுற? பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. என்னப்பா நீ கோலம் போடுற? மசகி ஆயிட்டாளா? சீதா தூங்குறா, எழுப்ப மனசு வரல. நைட்டு பூரா பேசிக்கிட்டே இருந்தா விடிஞ்சாதான் தூக்கம் வரும். இங்க பாருப்பா, இனிமே கோலம் போடணும்னா இவங்க கிட்ட சொல்லு, இவங்க கோலம் போடுவாங்க. உன் பொண்டாட்டி அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாரா போடுவாங்க. எல்லாருக்கூடையும் ஒரே தெருவுல ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சொந்த மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு புதுசாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய எடுத்து புள்ள எங்க கூட தங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. விட்டா நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். நீ போய் சீதாவுக்கு காபி போட்டு கொடு. இது வரைக்கும் காபி போட்டதே இல்லை, இனிமேதான் முயற்சி முயற்சி பண்ணு. சீதா, சீதா, பாஸ் நேரமாச்சா? நோ டென்ஷன், இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இந்தா காஃபி குடி. முத முதலா உனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கு. பாஸ் காஃபி நீங்களா போட்டிய? உனக்காக. ஏய், என்ன ஏன் கண் கலங்குற? ஒன்னும் இல்ல பாஸ், நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இந்தா சூப்பர் பாஸ். ரியலி? வேற மாதிரி இருக்கு. நான் சுமாரா போட்ட காஃபியே சூப்பரா இருக்குண்ணா. உன் உதட்டுல பட்ட காஃபி எப்படி இருக்கும்? எனக்கும் கொஞ்சம் கூட, நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். வேணாம் பாஸ், நீங்க எனக்காக முத முதலா ஆசாசையா போட்டிருக்க காஃபி இத நானே முழுசா குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ கொடுத்துதான் ஆகணும். குடு பாஸ், நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். அப்புறம் உங்க இஷ்டம் பாஸ். என்னங்க சீதா, இத எப்படி குடிச்ச? பாஸ், நீங்க தான் சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கீங்க. ஏய், மெண்டல் சொல்லிருக்கலாம்ல. வாங்க மேடம், உட்காருங்க மேடம். மேடம், ராமோட லோன் விஷயமா என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமா சார், அதுக்காக தான் வந்தோம். இதுக்கே மேடம் நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? அதான் நான் இருக்கேனே. அதனாலதான் நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். லோன் ப்ராசஸ் ஆயிடுமா சார்?
கண்டிப்பா ஆயிடும் மேடம். இங்க பாருங்க மேடம், ராம்க்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கு. இஸ் அன் எம்பிஏ ஹோல்டர் இல்லையா, அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அவர் பிசினஸ்ல அச்சீவ் பண்ண போறாருங்கிறதுக்கு அதுவே சாட்சி. அதுவும் உங்க குடும்பத்து பையனாச்சே. உங்க குடும்பம் எப்படி இருக்கு சார்? என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும். என் சர்வீஸ நான் திருப்தியா செஞ்சிருக்கேன். உங்கள மாதிரி பிசினஸ் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன மேடம், எனக்கு ஒரு குறையும் இல்ல. குறை வந்துடக்கூடாதுன்னு சொல்லதான் மகாவே உங்களை தேடி வந்திருக்கா. ராம் கேட்ட லோனோட உண்மையான பொசிஷன் என்ன? ரீஜனல் மேனேஜர் கிட்ட அப்ரூவலுக்கு அனுப்பணும் மேடம். ஓகே. ரீஜனல் மேனேஜர் அப்ரூவல் கொடுக்கல? கொடுத்துருவார் மேடம். நான் ஸ்ட்ராங்கா நோட் போட்டிருக்கேன். யா சார், மகா பொறுமையா சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்க. பேங்க்ல வேற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாயிட போகுது. மேடம், நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, யோசிக்காம சொல்லிடுங்க. எங்களுக்கு லோன் வேண்டாம். ராம் அவர் பேர்ல தான் அப்ளை பண்ணியிருக்காரு, உங்களுக்கு கேட்கலையா மேடம்? எங்க குடும்பத்து பையன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க. நாங்க கடன் வாங்குற நிலைமையில இல்ல, அது எங்களுக்கு கேவலம். உங்க ஃபேமிலில இன்னொரு கம்பெனி இன்னொரு முதலாளி உருவாகிறது பெருமை தானே மேடம்? உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு அக்கறை, மகாவுக்கு இல்லாத அக்கறை? உங்க பிரான்ச்ச விட உங்க வேலையை விட கஸ்டமர் மேல அவ்வளவு அக்கறையா சார்? ஐயோ, இந்த வேலை இருந்தா தானே கஸ்டமரே பார்க்க முடியும். அதுக்குதான் சொல்றேன், எங்க கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் உங்க பேங்க்ல இருக்கணும்னா ராமோட லோனை கேன்சல் பண்ணுங்க. மேடம், ராம் சார் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது மேடம்? மேல இடத்துல ஒத்துக்கலன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்கன்னா வந்தோம். சரிங்க சார். ராம் சீக்கிரம் வா. சீ டைம் வாங்க. ராம், இந்த ட்ரெஸ்ல நீ இந்தியாவோட முதல் பணக்கார மாதிரியே இருக்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உன் கம்பெனி வளர போறது என் கண்ணுக்கு தெரியுதுடா. எல்லாம் சீதாவோட மகிமை தான் மாமா. இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது யாரு? சீதாவாச்சு. இனிமே நான் தான் பாஸுக்கு பர்சனல் கன்சியூமர். கன்சியூமரா? கன்சியூமரா கஸ்டமரா? ஐயோ, நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. மாமா, பர்சனல் காஸ்டியூமர். அதேதான், அதேதான் பாஸ். சீதா, ராமுக்கு எப்பவுமே எல்லாமே நீதான். ராமணி பாஸ் பாஸ்னு கூப்பிட்டாலும் ராமுக்கும் ராம் ஆரம்பிக்கிற கம்பெனிக்கும் நீதான் பாஸ். சீதா, இத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? மேடம், ராம் வந்திருக்காரு. சார், அவங்களை இங்க வர விடாதீங்க. அங்கே போய் பேசி அப்படியே அனுப்பிடுங்க. சார், சீக்கிரம் போங்க சார். நீங்க போறதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க போல இருக்கே. சார் சார், நாங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். அக்கா, இதெல்லாம் ஏங்கா அவர்கிட்ட சொல்லணும்? நாம அவங்களுக்கு இந்த மாதிரி பயப்படுறோம் தெரிஞ்சா அந்த ஆள் நம்மளை மதிப்பாரா? மகா, இந்த ஆள் ஏற்கனவே ஒரு டைப்பான ஆளா இருக்கான். அதனால சொல்ல வேண்டியதை சொல்லாம விட்டுட்டா, அதுங்க கிட்ட சொல்லக்கூடாததையெல்லாம் சொல்லிட்டு வந்து, அடடா, நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் சொல்லாம இருந்திருப்பேனேன்னு சொன்னா என்ன செய்யறது? அதுக்குதான் சொன்னேன். சார், நீங்க சொன்ன மாதிரி நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கோம். ஆமா சார், 10 to 11 நல்ல நேரம். அதான்
ஒரு நிமிஷம் சார், சீதா இதெல்லாம் ரொம்ப நம்புவா சார். ஒன் செகண்ட் சுமதி, அவங்க ப்ராஜெக்ட் ஃபைல கொடுங்க. இதோ வரேன் சார். நீங்க போங்க. சாரி ராம், உங்க அப்ளிகேஷன் ஆரம் கிட்ட இருக்கு. இன்னும் சில ப்ராசஸ்லாம் முடியல, கொஞ்சம் டைம் ஆகும் போல தெரியுது. சார், லோன் சாங்ஷன் ஆயிடும்னு நம்பிக்கையா சொன்னீங்களே சார். வெரிஃபிகேஷன்லாம் இன்னும் சரியா முடியல ராம். இந்தாங்க சார், வெரிஃபிகேஷனே முடியலன்னு சொன்னீங்க, ஃபைலை கொடுக்குறீங்க. அதனால் அது வந்து இதோட காப்பி எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கு. சுமதி, இந்த ஃபைலோட காப்பி எடுத்து வச்சிருக்கல? இருக்கு சார். இருக்குல்ல, வச்சுக்கோ வச்சுக்கோ, உட்கார் சார். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், கொட்டேஷன், ப்ரொஃபைல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னீங்களே சார். பட் மேலிடத்த மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அக்கா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தெரியலையே மகா. மேலிடத்த மீறி முடியாதுன்னு சொன்னாகல, அது இதுதானா? அப்ப நமக்கு லோன் இல்ல சார். வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா சார்? எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க புறப்படுங்க, இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. வேலை முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். பாஸ், நமக்கு லோன் கிடைக்காது. ஆமா பாஸ், நமக்கு லோன் கிடைக்காது. இந்த பேங்க்ல கண்டிப்பா கிடைக்காது. வாங்க பாஸ், போலாம். சீதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்பட வேண்டாம். பாஸ், மேனேஜர் ரொம்ப அவசரத்துல இருக்காரு. நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. மேலிடம் சொல்றத தானே அவர் கேட்க முடியும். அவர் மேனேஜர், அவருக்கு டென்ஷனா தான் இருக்கும். ஆமாமா, அவரு டென்ஷனா தான் இருக்காரு. அப்படிதானே சார்? சார், உங்களதான் சொல்லுங்கம்மா. என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சீதா, சார் நமக்கு கண்டிப்பா லோன் தருவாருமா? நம்பி வந்திருக்கோமே, நம்மளை கைவிட மாட்டாரு. அவரு கைவிட மாட்டாரு, ஆனா மேல இடத்துல என்ன சொல்லுதாகலோ சார் அதத்தனை கேப்பாரு. அவங்க இவர லோன் கொடுக்க விட்டாதானே? நீங்க என்னமா சொல்றீங்க? நான் மேல இடத்த சொன்னேன் சார். நான் வேற காஷ்மீர் கன்னியாகுமரின்னு கண்டபடி பேசிட்டேன். அங்கிள், நாடே கடன்ல தான் இருக்கு. நமக்கு கடன் கிடைக்காதா? இந்த பேங்க்ல கிடைக்காது, அவ்வளவுதானே? வாங்க போலாம். சீதா, அட வாங்க பாஸ். நாம இங்கன இருக்க இருக்க சாருக்கு தான் பிபி ஏறுது. ப்ளீஸ் சார், நம்பிக்கையோட போறோம், எங்களை ஏமாத்திடாதீங்க. பாஸ், அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க வாங்க போலாம், வாங்க. என்ன சார், ஏசில இருக்கும் போதே இப்படி வேர்க்குது? அந்த சீதா ரொம்ப பேசிட்டாளா என்ன? சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிட்டீங்கல்ல மேடம். ராம் ரொம்ப நல்ல பையன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க அந்த நல்ல பையனுக்கு ரொம்ப நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. உட்காருங்க, புரியுற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் நில்லு சீதா. இந்த மங்குடி மேனேஜருக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு உங்களை மாதிரி ஆளே கிடையாதுன்னு நல்லா வக்கனையா பேசினாரு, இப்ப டபுள் பெல்ட் அடிச்சு வேற ரூட்ல போறாரு. அங்கிள், நமக்கு இங்க நான் லோன் இல்ல, அவ்வளவுதானே? அதுக்காக என்ன செத்தா போறோம்? எப்படி சீதா,
உன்னால எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுது. பாஸ், வாழ்க்கைனா இப்படிதான், தோல்வியும் வரும். நீ சொல்றதும் சரிதாம்மா, ஆனா உடனடியா வேலை நடக்கலையே. இதுல ராம் வேற, அந்த வீட்டுக்கு போய் சேது மகா கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கணும். அதான் அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தானே எடுத்துக்கிட்டா நம்மளை யாராலையுமே தடுக்க முடியாது, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கவும் முடியாது. பாஸ், ஒரு நிமிஷம் இந்த வந்து. என்ன ஆச்சு? போன உள்ள வச்சிட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். நீருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அங்கிள், நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு நல்லவரு வல்லவருன்னு மறுபடியும் அந்த ஃபைல் எடுக்காதீங்க. நான் போன பிறகு ஒருவேளை ராம் திரும்பி வந்தாலும் உங்க முடிவு மாறக்கூடாது. அப்புறம் நான் ஏன் முடிவை மாத்திடுவேன்? மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் உங்க காம்படிட்டர் பேங்க்குக்கு மாத்திடுவேன். எல்லா பேங்கையுமே இழுத்து மூடிடுவீங்க போல இருக்கே. சிறப்போ சிறப்பு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு தான் பாடியிருக்காக. எங்களை நினைச்சு நீங்க தூங்குறதே இல்ல போல இருக்கே. அப்ப நீங்க நல்ல உள்ளமா இல்ல கெட்ட உள்ளமா? ஏய், பாத்து பாத்து, பிபி ஏற்கனவே எகிரி கிடக்கு, மூச்சு வாங்க போது. எதுக்கும் பிஸ்கு பிஸ்குன்னு அடிச்சு பியலே, அது கையிலேயே எடுத்து சுத்துங்க. ஹே, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு லோன் கிடைக்காது. லோன் கிடைக்காம கூடிய சீக்கிரமே நீ மகா கால்ல விழுந்து கதறணும். கதறுவ. உங்களை மாதிரி 8 நாக்கு 20 வேஷம்னு தெரியற நீங்களே நல்லா இருக்கும் போது நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? எப்படி எப்படி ராம், நான் உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். 4 வயசுல இருந்து நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்த. உனக்காக நான் குழந்தையே பெத்துக்கல, இந்த குடும்பத்துக்காகவே வாழ்றேன்னு சொல்லுவியல. எதுக்கு இப்படி போற பக்கம் எல்லாம் பின்னாடியே வந்து எங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கா? ஆமாண்டி, ஓ வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு தான். ராம கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ணி எங்களுக்கு எதிரா நீ அதிகாரம் பண்ணலாம்னு பாக்குறியா? நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்க விட மாட்டேன். அட, இது கூட நல்லா இருக்கே. இது வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல, இனிமே யோசிக்கிறேன். ஹே, ஒரு பேங்க்ல லோன் வாங்க முடியுதா உன்னால? மகாவை எதிர்த்து நீ வாழ்ந்துருவியா? நீ பட்டினி கடந்து சாகிறது மட்டும் இல்லாம ராமையை எதுக்கடி பலி கொடுக்கற? இவ்ளோ நாளா பலியாடு மாதிரி அங்கன இருந்தேன், இப்பதான் உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு புரியுது சீதான்னு பாஸ் தினமும் சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லனா பாஸ் மேல கூப்பிட்டு உங்க எதிரிலேயே சொல்ல சொல்லவா? ஏய், என்னடி என்ன ராம மடக்கிட்டேங்கிற திமிரா உனக்கு? ஓ ஆட்டோலாம் சீக்கிரமே அடங்க போதும். லேசா புதற மாதிரி தெரியுதே. ராமு கூட இருக்கிற வரைக்கும் நீ கதறிக்கிட்டே தான் இருக்க போற. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு உன்னை நடு தெருவுல நிறுத்துறேனா இல்லையான மட்டும் பாரு. அதுக்குள்ள ராம வச்சு நீ முதலாளி ஆகலான்னு நினைக்கிற பாத்தியா? அந்த பகல் கனவை கலைக்குதான் நான் இங்க வந்தேன். இந்தியாவில எந்த பேங்க்லயுமே உங்களுக்கு லோன் கிடைக்காதரி. இதுதான் உங்க வளத்த பாசமா? இது வளத்த பாசம் கிடையாது, வளத்த வேஷம். உங்களை மாதிரி ஆடம்பரத்துக்கும் ஆணவத்துக்கும் அடிமையானவங்களால மட்டும்தான் பணம் இல்லாம வாழ முடியாது. நாங்க எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா வாழ்வோம். ஏன்னா எங்களை சேர்த்தது பணம் இல்லை,
அன்பு, ஆயுசுக்கும் அது ஒண்ணு போதும். என்ன என்ன ஆள காணோம் சார், போன் அடிக்குது பாருங்க. என் போன்ல மாமா மொபைல் எங்கேயே வச்சுட்டு அவ உள்ள போய் தேடிட்டு இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். லோன் கிடைக்காத வருத்தத்துல இந்த மாதிரி ஆயிட்டா. சரிடா போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. இது பாரு, இந்த சபதம் போடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க பேசுற பேச்சு சரியா? யாரு யாரும் இல்லாதவங்க. அப்போ பெட்டி பெட்டியா பணமும் வண்டி வண்டியா கெட்ட புத்திய சேர்த்து வச்சிருக்கிற நீங்க எல்லாம் இருக்கிறவங்க, நாங்க ஒன்னும் இல்லாதவங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்காக இல்ல. உங்க பணம், அந்தஸ்து, செல்வாக்கு, காரு, பங்களா இதுக்காக தான் இருக்காங்க. நீங்க சுயமா எதையுமே சம்பாதிக்கவே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே உங்க பணத்தால வந்தது, உங்க குணத்தால இல்ல. மகா, இவள பேச விட்டா நம்மளையே குழப்பிடுவா. இவகிட்ட எதுக்கு தேவையில்லாத பேச்சு? அதான் லோன் கொடுக்கறத கொடுக்க விடாம தடுத்துட்டோம்ல. நாம போலாம். இவங்களுக்கு சோத்துக்கு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கும் போது தெரியும் பணத்தோட அருமை. அப்ப வந்து நம்ம கால்ல விழுவாங்க. ஏய் தள்ளி நில்லு. எல்லாத்துக்கும் நந்தி மாதிரி வந்து நடுல நின்னுகிட்டு நிவா மகா.